வணக்கங்க. என் பேர் பகதூர் பாஷா, பிஸ்மில்லா டிரான்ஸ்போர்ட் ஓனர். நான் வந்து 10வது ஃபெயில் ஆகிட்டு வேலை இல்லாத நேரத்தில் ஒரு கிள்ளிராக மணல் வண்டிக்கு போயிருந்தேன். அன்றைக்கி என்னோடய சம்பளம் 3 பரோட்டா 100 ரூபா கையில் தருவாங்க. இந்த வாழ்க்கையில் தான் நான் தொடங்கினேன். இன்றைக்கி படிப்படியாக 10 வருஷம் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட 12 விலங்க 14 விலங்க ஓடுது. நான் ஆரம்ப காலத்தில் என் முதலாளிங்கள்லாம் வந்து, தம்பி இந்த ஊருக்கு போனால் அவளை நிற்க தம்பி, இந்த ஊருக்கு போனால் அவளை நிற்க தம்பி, உழைக்கிற தம்பி, வழி செலவு பார்க்குற தம்பி எல்லாம் சொல்லி தான் அனுப்புவாங்க. நான் எல்லாம் பார்த்து கணக்கு விலை கொடுத்து அந்த ஆசையில் அந்த மோட்டார் போட்டேன். 2014 முதல் முறையாக ஒரு டிப்பரை போட்டு ஓனர் ஆனேன். ஓனர் ஆனதுலேருந்து நல்ல வருமானம் நல்லா இருந்தது. அன்றைக்கி டீசல் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அன்றைக்கி நாள் நடப்புக்கு டீசல் விலை, டோல் எல்லாமே கம்மியாக இருந்தது. போலீஸ்லேருந்து எதுவுமே எல்லாமே கம்மியாக இருந்தது. நல்லா தொழில் போயிட்டுருந்தது. இன்றைக்கி வந்து பணம் மாற்றம், அதை என்ன சொல்கிறதுன்னா 500, 1000 ஒழிச்சு 2000 ரூபா நோட்டையும் 200 ரூபா தாலையும் எண்ணி கொண்டு வந்தாங்களோ, 20 ரூபா 10 ரூபா 30 ரூபாய்க்குலாம் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. கேட்குறவங்க என்ன கேட்குறாங்க, ஐயா ஒரு போலீஸ்காரங்கிட்ட கூட, போலீஸ்காரங்க சொன்னால் தப்பு தான் மன்னிச்சிங்க, ஒரு போலீஸ் ஐயா கிட்ட, ஐயா ஓவர் லோடு இல்லை, 25 டன்னு தான் கொண்டு வரேன், ஹைட் லோடு கூட கிடையாது, அமுக்கு லோடு பார்த்து வாங்கிக்கிங்கன்னா மினிமம் சார்ஜ் 100 ரூபீஸ் பில் கிடையாது, போடுறதில்ல. ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 2 போலீஸ்னால் கூட ஒரு 7 மாவட்டம் 8 மாவட்டம் தாண்டி போகிறோம். கணக்கு பண்ணிக்கோங்க, 1800 ரூபாய் 2000 ரூபா ஒரு சிங்கிளுக்கு, இது போக ஆர்டிஓ அடிமடுக்க லைட் அடிப்பாங்க, விசில் அடிப்பாங்க, அடிக்கும்போதும் 200 300 அது ஒரு 2000. இது டிரைவர் ஓனர் எப்படி சமாளித்து ஓட்டுறது. டிரைவருங்களுக்கு அன்றைக்கி 11 பைசா சம்பளம் இருந்தது. இன்றைக்கி 16 பைசா சாப்பாடு படியோடு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க, நல்லா கணக்கு பண்ணுங்கள். ஃபைனான்ஸ்லேயும் அன்றைக்கி 1 லட்சரூபா வாங்கினா 5000 ரூபா போட்டாங்க, இன்றைக்கி 1 லட்சரூபா வாங்கினா 35000 ரூபா 40000 ரூபா வட்டி போடுறாங்க. அவன் எப்படி கட்டுப்படியாகி முன்னாடி போவான். அதையும் மீறி டயர் எடுத்து போட்டு டீசலையும் ஏற்றி இன்றைக்கி 11 ரூபா ஏற்றிருக்கீங்க. எல்லா விலையும் சேர்த்து 68 ரூபாலேருந்து 78 ரூபா ஆயிடுச்சு. 11 ரூபா ஏற்றிருக்கீங்க, அதையும் தாங்குகிறோம். கம்பெனிக்காரங்க டீசல் விலை ஏறிச்சுன்னு தெரியுது இல்லையா, நீங்களும் பெட்ரோல் போடுறீங்க, உங்கள் வண்டிக்கு காருக்கு டீசல் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, இவ்வளோ போட்டால் இவ்வளோ மைலேஜ் வரும், ஷார்ட் ஆகணும், உங்களுக்கும் தெரியுது இல்லையா. நீங்களும் என்ன பண்ணணும், டன்னுக்கு 100 200 கூட சேர்த்து கொடுத்தா, வழி செலவுக்கு ஆர்டிஓ கேட்டு எல்லாம் கொடுத்தா அந்த ஓனர் பாஸ் ஆகி போவான்ல, அந்த மனசாட்சியும் உங்களுக்கு வரமாட்டேங்குது. உங்களோட பொருள் சின்ன டேமேஜ் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்குறோம். இந்த இரும்புலோட ஏற்றுற கம்பெனிக்காரங்க ஏற்றுற இடத்துல வேமன் ஷாட்டு வருது. வேமன் ஷாட்டு வந்தாலும் ஓனர் போகிறான், டிரைவரும் போகிறான், திருடணும்லாம் வண்டி ஓட்டுறோம், திருடணும்னா தொழில் செய்கிறோம், திருண்ண காலம்லாம் போச்சுங்க. அன்றைக்கி 6 வீல் வச்சுருந்தா 20 டன்னு ஏற்றினா, 16 டன்னு ஏற்றினா, போனால் 1 டன்னு டிரைவருக்கு அடித்து சரக்கு போட்டு கூத்தி அட்டை போய் அவன் பொழப்பு ஓட்டினான். இன்றைக்கி டிரைவர் அப்படியே இருக்கான், குடும்பத்தை காப்பாற்றணும்னு தாங்க ஒரு தொழிலுக்கு வரோம். இன்றைக்கி நேஷனல் ஹைவே பாயிண்ட்டு லோடு ஏற்றினா 12 மணி நேரத்தில் போய் சேரணும்னா போய் சேரணும் தெரியும் எல்லாருக்கும். அந்த சந்தில் எடுத்துங்க எப்படிங்க 2 டன்னு 3 டன்னு ஷார்ட் ஆகும், எப்படி ஆகும், அந்த ஓனர் எப்படி தப்பிப்பான். அந்த இடத்துல இருந்து மாதம் டியூ கட்டி அந்த வண்டிக்கு டயரு எல்லாம் ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாம் எடுத்து போட்டு கொண்டாடி பிள்ளைங்களுக்கு சோரை போட்டு எல்லா கஷ்டத்தையும் அவன் பார்க்குறான். மார்வாடி கடையிலேருந்து பேங்க் லோன் வரைக்கும் பார்க்குறான். அவன் எங்கே போவான், எந்த இடத்துக்கு போவான். நீங்கள் வண்டி விலை அன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்க வண்டி 6 லட்சம் 7 லட்சம் 10 12 லட்சத்துக்கு வாங்கினீங்க, இன்றைக்கி ஒரு சேஸ் எடுக்க போனால் 30 லட்சம் 36 லட்சங்க. பாடி கட்டி கேபின் கட்டி வண்டி ரோடுக்கு வர 40 லட்சம் ஆகுது. 40 லட்சரூபா முதல் போகிற ஒரு ஓனரு ஒரு லோடுக்கு 12000 ரூபான்னு நான் மனசு எப்படி கஷ்டப்படும். அவன் எப்படி டியூ கட்டுவான், எந்த வழியில் அவன் முன்னாடி போவான், அவனுக்கு எப்படி மடி அந்த மோட்டார் தொழில முன்னாடி போகணுன்னு தோணும். நீங்களே சொல்லுங்கள், எத்தனையோ ஓனர் பாவம், எத்தனையோ ஓனர் இந்த டீசல் விலை டோல்கேட் விலை. நான் ஆகிட்டா இப்போ போன சிங்கிள் ஹைதராபாத் போய் வந்தேன், ஒரு டோல் 650 ரூபா 700 ரூபா சிங்கிள் போடுறாங்க, எப்படி சமாளிக்க முடியும். அந்த ரோடு என்ன நேஷனல் ஹைவேல ஃப்ளைட் இறங்குற மாதிரியா இருக்குது, இந்த பழத்தில் இறங்கி அடுத்த பழம் போகிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆகுது, அந்த ரோடுக்கு 700 ரூபா வாங்குறீங்க. கவர்மெண்ட்டும் சரியில்லை, யாரும் சரியில்லை, கேட்டால் ரோட்டில் போகிற இதுக்கு என்ன பேசுகிறீங்க. டிரைவருங்களை பார்த்து ஒரு 50 வயசு டிரைவரை பார்த்து ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு, டேய் கீழே இறங்கடா, எல்லாம் காய்ச்சி சட்டு தானே, கீழே இறங்கடான்னு என்ன வார்த்தை. அந்த 50 வயசுக்கு மரியாதை வேணாமா, அந்த 6 வயசுக்கு எத்தனை இந்த இந்தியாவை எவ்வளோ தூரம் சுற்றி வந்திருப்பாங்க. என் முன்னாடி கேட்குறாரு, நாங்களும் நின்றுட்டுருக்கு, நானும் ஒரு ஓனர், நானும் வண்டியில் போகிறேன் நின்றுட்டுருக்கேன், என்னை பார்த்து கேட்குறாரு, ஆ எவ்வளோ வச்சுருக்கேன், எவ்வளோ வச்சுருக்கேன், என்ன ஏதாவது சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு, எனக்கு எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்குறதுக்கு. சார் நீங்கள் டியூட்டி பார்க்குறீங்க, ஆர்டிஓவாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், சேல் டேக்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் டியூட்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மாதமான உங்களோட அக்கௌண்ட்டில் சேலரி ஏறுது. நான் கட்டுற வரி பணம், நான் கட்டுற எல்லா வரி, நான் நீங்களாவது சம்பளத்து வரி மட்டும் தான் கட்டுறீங்க, நான் மறைமுக வரியிலேருந்து நடப்பு வரி டோல்லேருந்து எல்லாத்தையும் கட்டுறேன். ஒரு லாரி வச்சுருக்கிறவன் குறைஞ்சது 6 லிருந்து 7 வரி கட்டுறான், அவனே போட்டு தாக்குனீங்க, நான் எங்கே சார் போவேன். 20 ரூபா 30 ரூபா கேளுங்க, எதுக்கு 200 300 என்ன கணக்கு தெரியுமா,
இது வேற பங்களிப்பு வேற, இங்க இருந்து வண்டி பாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் அந்த வண்டி வருது. ஓவர்லோடு ஏத்தனா அவன் கதை முடிஞ்சுது. ஓவர்லோடு ஏத்தனா தான் நீ கொடுக்குற 1200 வாடகைக்கு ஓட்ட முடியும். அப்படியே அந்த ஓனர் பாவம் ஏற்றின்னு போனான்னா அந்த ஓவர்லோடு காசு மொத்தமும் அவன் கையிலேருந்து போயிடுது. அவன் என்ன பண்ணுவான், எங்கே போவான், எங்கே போய் நிற்பான் சொல்லுங்க. அன்றைக்கி 100 வண்டி, 150 வண்டி, 70 வண்டி, 60 வண்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து 2 வண்டி வச்சு அது முன்னாடி கொண்டு போக முடியாமல் முழிக்கலாம். அது யார் தான் காரணம் சொல்லுங்கள். எந்த விஷயம்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா? எந்த விஷயம்னா சார், ஒன்றும் இல்லை சார், டோலுக்கு 100 ரூபா குறைச்சா ஓகே, அதிகமாக வேணாம், 450 ரூபா டோல், 350 ரூபா ஆக்குங்க சார். இன்றைக்கி இருக்கிற நிலைமையை சொல்கிறேன் கேட்டுங்க. டோலில் மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு 68,000 கோடி. எவ்வளோ? 68,000 கோடி அசால்ட்டாக வருது. ஒரு மீன் வளத்தில் வர அமௌண்ட்டு ரோட் டோல்லையும் வருது. இந்தியா முழுக்க ரோடு போட 68,000 கோடியாக செலவாகும். எப்படி தலைகீழ நீங்கள் தண்ணி குடித்தாலும் 18,000 கோடியில் முடிஞ்சிடும். மொத்த ரோடு க்ளீனாக போட்டால் கூட 18,000 கோடியில் முடிஞ்சிடும். 68,000 கோடி சேருது இல்லை. டோலுக்கு 100 ரூபா குறைங்க, சம்பளம் வாங்குறீங்கல்ல ஆர்டிஓலேருந்து, எல்லாரையும் தான் கேட்குறேன். கவர்மெண்ட்டு ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தமான எல்லா ஆஃபீஸரையும் கேட்குறேன், சம்பளம் வாங்குறீங்கல்ல, ரோட்டில் நிற்க தானே சம்பளம் வாங்குறீங்க, ரோட்டில் போகிற வர ஓனர்களையும் டிரைவரையும் காப்பாற்ற தானே சம்பளம் வாங்குறீங்க, ஓவர்லோடு போட்டால் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ஃபைனை போட்டு செலனை கட்டி வண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லு. பாசிங் ரோடில் தானே வரோம், பாசிங் ரோடு வாடகை தானே எடுத்துகிட்டு வரோம். அதுதான் மரியாதை இல்லாமல் 200 கொடுத்தா 200 ரூபாய் தூக்கி ரோட்டில் போடுறீங்களே. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஒரு தொழில்னு சொல்லி ரோட்டுக்கு வரீங்கல்ல, ரிட்டையர்ட் ஆகிட்டு அதே ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க. இல்லை இல்லை, உங்களும் உங்கள் சொந்தக்காரங்களும் சரி, உங்கள் பைய பிள்ளைமார்களும் சரி, பொண்ணுமார்களும் சரி, பொண்ணை கட்டணங்களும் சரி, யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல, அது உங்கள் மனசில் ஏறாதா? எதுக்கு சார் லஞ்சம், எதுக்கு லஞ்சம் எனக்கு புரியலையே. நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம வந்து 100 ரூபா தானே வாங்குகிறோன்னு. சார் 10 போலீஸ் வாங்குறது சார், அப்போ அது 1000 ரூபா ஆகலையா? ஒரு மாதத்துக்கு 30,000 ஆகலையா? வருஷத்துக்கு 66,000 ஆகலையா? அந்த ஓனர் 66,000 லஞ்சம் தரணுமா வருஷத்துக்கு சொல்லுங்கள். சும்மா 10 போலீஸ் கணக்கே சொல்லிட்டுட்டான், 10 ஆர்டிஓ, ஒரு ஆர்டிஓ 300 ரூபான்னா கூட 10 ஆர்டிஓ, இப்போ 4 போகும்போது 6 ஆர்டிஓ, வரும்போது 6 ஆர்டிஓ, 6 6 32 சார் வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்கள். 1 லட்ச ரூபாய் ஆர்டிஓ கொடுப்பான் எல்லாத்தையும். இது போக டாக்ஸி ஏற்றிடுறீங்க, இன்சூரன்ஸை ஏற்றிடுறீங்க, பர்மிட்டை ஏற்றிடுறீங்க. ஒரு இந்த லாக்டவுனில் ஒரு ஆஃபர் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது சார். ஒரு ஓனர் எங்கே போவான்? ஆ, இதில் வழியில் நாங்கள் பார்க்குற எவ்வளோ பிரச்சனை சார். சார் அந்த டயத்தில் நல்லா க்ளீனில் இருக்கும்போது மகாராஷ்டிரா, பூனா, ஒரிசா இந்த லைட்லாம் போகும்போது திருடன் இருப்பான் பார்த்து போடணுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? திருடன் இருப்பான், வழியில் கல் அடிச்சிருவான், கீழே பார்சல் கிடக்கும், தூக்காத தம்பி, கிளீராக இருக்க, ஓடி போய் ஹாஸ்பிட்டல் தூக்காத, வண்டியில் இருக்கிற படிக்காசுலாம் போயிடும், எல்லாம் என்ன போயிடும், வண்டியில் இருக்கிற படிக்காசுலாம் போயிடும், வண்டியை கிடச்சி ரெண்டனை பார்த்து பயப்படாத. அவன் கையே இருந்தனா வண்டியை வருவான், அவனை அடிப்பான், அடி வாங்கிக்க, ரத்தம் தானே போகுது, அது ரத்தம் தானே போகுது, திங்கிற சோரில் ஊறிக்கும் தம்பி, ரத்தம்தான் போகுது, திங்கிற சோரில் ஊறிக்கும், அது தப்பு இல்லை, அடித்தானா வண்டி நிறுத்தாத போயிட்டே இரு. முட்டை அடிப்பான், அது அடிப்பான், கல் அடிப்பான், இரும்பு அடிப்பான், பைப் எடுத்து அடிப்பான், ரோட்டில் ஓடி வந்து சுட்டுட்டு கூட போவான், அப்படி கூட நம்ம செத்து போயிடலாம். பெரிய திருடனுங்க இருக்கானுங்க எல்லாம், அவனுங்களை தப்பிச்சு போனோம். 100, 200, 300, 500, 1000, 10,000 வரைக்கும் வாங்குற திருடன் இருக்கான் தம்பி. அதை அவனை பார்த்து ரோடை பார்த்துப்போம். முன்னெல்லாம் எப்படி ஒரு காடை கிராஸ் பண்ணோன்னா, ஒரு ஹைவேவை கிராஸ் பண்ணோன்னா எவன் சைடில் வரான்னு பார்ப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரு ஒரு பார்டரை கிராஸ் பண்ணும்போதும் எவன் நிற்கிறான் நிற்கிறான்னு பார்த்து போகிறதா இருக்கு. யார் நிற்கிறா, எப்படி நிற்கிறா, எதுக்கு நிற்கிறானே தெரியலையே. ஹைவேல எதுக்கு சார் பேரிகார்டு? என் டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். நேஷனல் ஹைவேல எதுக்கு பேரிகார்டு போட்டு வச்சுருக்கீங்க? அதை தான் பிரிட்ஜும் கட்டி விட்டுருக்கீங்களா ஒரு ஒரு ஊரும் கிராஸ் பண்ணுறதுக்கு? பிளெயின் 20-30 கிலோமீட்டர் பிளெயினில் போகிற ஹைவேல எதுக்கு சார் பேரிகார்டு போட்டு வச்சுருக்கீங்க? 70, 80, 60, 30, 40 வர வண்டி உங்களை கிராஸ் பண்ணும்போது 10, 8, 9 மாறுது சார். அப்போ நாங்கள் எப்படி தப்பிக்க முடியும் சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பாவும் போலீஸ் தான் சார், ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர். நான் ஏன் தொழில் போல தெரியுங்களா, எனக்கு பிடிக்கல, எங்களால் நியாயமாக இருக்கணும்னு தான் எங்கள் மனசு உறுத்துது. நாங்கள் தப்பு செஞ்சால் எங்களை கேளுங்கள். சரியாக இருக்கும்போது நீங்கள் ஏற்பட்டுறீங்க. இந்த லாக்டவுன் டைம்லேயும் எங்கள் வண்டி எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்கோம். போன மாதம் எஃப்சி நகை அடகு வச்சு, 2 பைசா வட்டிக்கு அடகு வச்சு எஃப்சி பண்ணியிருக்கேன். எதுக்காக? ரோட்லேயும் உயிருங்க நடந்து போகுது சார், அடிபட்டால் எதாக ஆச்சுன்னா. அன்றைக்கி அந்த நேரத்துக்கு எங்ககிட்ட பணம் கிடையாது, அந்த இன்சூரன்ஸாக எங்களை காப்பாற்றோம், அந்த எஃப்சி டாக்ஸ் கட்டுறதை எங்களை காப்பாற்றணும் நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம். எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு யாரும் ஓட்டுறது இல்லை, அதுக்காக வாங்க வேணாம்னு சொல்லலை. அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு ரெடியாக எல்லாத்தையும் பிடுங்கினா எப்படி சார்? ஒரு டிரைவரு வண்டி எடுத்துகிட்டு போய் வந்தார்னா
கூலி உள்ள கொடுத்தேன் ஏற்ற கூலி உள்ள கொடுத்தேன்னு எல்லாம் சொல்றது இல்லை. போலீஸ் உள்ள கொடுத்தேன் ஆர்டிஓ உள்ள கொடுத்தேன்னு தான் சொல்றாரு. எதுக்குண்ணே பாசிக்கல் உள்ள கொடுக்குறீங்க கேட்டா, அண்ணா கொடுக்கலாம் சாவியை பிடிங்கிறாங்கண்ணே, வண்டியை 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறுத்திடுறாங்கண்ணே, ஆஃபீஸ்க்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு மரியாதை எல்லாம் பேசுறாங்கண்ணே. இந்தியா ஃபுல்லாக ஒரே மொழியா சார் இருக்கு? எவ்வளவோ மொழி இருக்கு. ஒரு ஒரு மொழியில ஒரு ஒரு போலீஸ் இருக்கு, ஒரு ஒரு மொழியில ஒரு ஆர்டிஓ இருக்கு. நம்ம இங்கே தமிழகத்துக்கு இது தத்தக்க புத்தகான்னு போகிறோம், போய் மாட்டிக்கிறோம். கம்பெனிக்காரனுக்கும் தெரியறது இல்லை, செட்டுக்கும் தெரியறது இல்லை, யாருக்கும் தெரியறது இல்லை. ரோட்டில் போகிறவன் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு அர்த்தங்கள். எப்படி ரோட்டில் ஒரு ஒரு விஷயமும் நடந்து போகும்போதும் நடந்து வரும்போதும் வண்டியில் வண்டிகளுக்கு குழந்தை மாதிரி செய்யுங்க, புள்ள மாதிரி சரிங்களா. இன்றைக்கி நாங்கள் மோட்டார் விட்டு போக மாட்டோம், எங்களை மோட்டார் அழிச்சிடவே அழிச்சிடாது. எவ்வளோ தான் வாங்கி தின்னுடுவீங்க, எவ்வளோ தான் வாங்கி சாப்பிட்டு சொத்து சேர்த்துருவீங்க, நான் அதுக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே பதில் சொல்லுவீங்க. கயாமத்தினால இறைவங்கிட்ட அந்த பதிலை நீங்களாம் தருவீங்க. நாங்கள் லஞ்சம் வாங்கலை, லாரி ஓனர்களும் சரி லாரி டிரைவர்களும் சரி லஞ்சம் வாங்கலை. லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு தொழில் லாரி ஓனர் தொழில் தான். இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்காத ஒரே ஒருத்தன் அவன் மட்டும்தான், லாரி ஓனர் மட்டும்தான் சரிங்களா. இறைவனுக்கு பதில் தரணும் சார். பாவம் நாங்கள்லாம். ஏன் இந்த லாக்டவுன் கொரோனா உங்களுக்கு மட்டும்தான் கொரோனாவா? எங்களுக்கெல்லாம் கொரோனா இல்லையா? எங்களுக்கெல்லாம் பொன்னாட்டி புள்ளி இல்லையா? நாங்களாம் எங்கள் பொன்னாட்டி புள்ளியில் பார்த்துட்டு வீட்டில் உட்கார முடியாதா? இத்தனை லட்சம் நாங்கள் செலவு பண்ணி தொழில் செய்கிறதுக்கு அந்த பணத்தை பேங்கில் வச்சுக்கிட்டு டெய்லி 200-300 எங்கே சாப்பாடு செலவு பண்ணிவிட்டு நாங்கள் இருந்துட மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் கொரோனா இல்லையா? நீங்கள் மட்டும்தான் கொரோனா டியூட்டி பார்க்குறீங்களா? நாங்கள் பொருள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலன்னா கொரோனாவோட முக்கியமானது பசி கொடுமை வந்து சேர்ந்தாங்க. பசி கொடுமை தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானது. டைமுக்கு நாங்கள் பொருளை கொண்டு போய் சேர்க்கவே தான் இன்றைக்கும் 50 ரூபா விற்கிற பொருள் 50 ரூபாய்க்கே விற்குது. இல்லைனா அது 100 ரூபாய் இருக்கும், 200 ரூபாய் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? ஆரி ஓனர் ரோட்டுக்கு வரலாம் என்ன பண்ணுவீங்க? வண்டி அனுப்பிச்சி விடலைண்ணா, நாங்களாம் பாதுகாப்பாக இருந்து முடிவு பண்ணிட்டால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? இந்த நாட்டு மக்களே கேட்குறேன், நீங்களாம் என்ன பண்ணிடுவீங்க? லாரி ஓனர் மொத்த பேரும் 15 நாள் நிப்பாட்டினா நாடே சம்பிச்சு போயிருக்கு. இந்த 15 நாளே உங்களெல்லாம் எங்களை நாங்கள் தொழில் செல்லாம் தாங்க முடியலையே, நீங்களாம் என்ன பண்ணிட முடியும் எங்களை சொல்லுங்கள். பாவம் சார் நாங்கள், எங்களையும் மனுஷனாக பாருங்கள். நாங்களும் மனுஷன்தான், எங்களுக்கும் குத்துனா ரத்தம் வரும். கம்பி எடுத்து கையில் குத்துனா ரத்தம் வரதான் செய்யும். அந்த மாதிரி தான் நீங்களும் நாங்களும் உயிரை பணம் வச்சு ராத்திரி போய் கண்ணு முழிச்சு ஓட்டி பொருள் சேர்க்குறோம். மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுங்க, லஞ்சத்தை தவிருங்க. எனக்கு அதுவே போதும், லஞ்சமே வாங்கலைனாலே லாரி ஓனர் நல்லாயிருக்கும். லஞ்சம் தவிர, இதுதான். யாராக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, விசில் ஊதுற ஆர்டிஓக்கு விசில் ஊதுறப்பார், நீ கூட சரி, உங்களுக்கெல்லாம் சம்பளம் வருதில்லை, 60,000, 30,000, 70,000, 40,000, 25,000, 16,000 வாங்குறீங்கல்ல, ஒரு ஆளுக்கு போதுமான அளவுக்கு வாங்குறீங்கல்ல. அந்த மாதிரி நாங்களும் வாங்கணும் இல்லை, நாங்களும் பிழைக்கணும் இல்லை. ஒரு வண்டியை வச்சு 15 வருஷம் ஓட்ட முடியுமா? 10 வருஷம் நடுவில் அடிபட்டு போச்சுன்னா அந்த எவ்வளோ வண்டி ரோட்டில் பாருங்கள், ஆக்சிடென்ட் ஆகி கவுண்டு கிடக்கு. அந்த ஓனர் நிலமையெல்லாம் அந்த சாபெல்லாம் எங்கே சார் போகும்? எங்களுக்கெல்லாம் வராது, இறைவன் எங்களுக்கு தரவே மாட்டான். மேலே இருக்கானே அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாடம், இந்த கொரோனா மட்டும்தான். இதுலேயே நம்ம திருந்தலைன்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. லஞ்சம் இல்லாத எவ்வளோ நாடுகள் இருக்கு, லஞ்சமே இல்லாமல் தொழில் செய்கிற எவ்வளோ மாட்டார் இருக்கு. என் நண்பர்லாம் வந்து சவுதியில் வேலை செய்கிறார், போலீஸுக்கு ஒரு 100 ரூபா இல்லை. நிறுத்தி போலீஸுக்காரன் டீ சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்புகிறான் சார். அந்த ஊரில் நம்ம ஊரில் சாப்பாடெலாம் நீங்கள் போட வேணாம், நாங்கள் எங்கன்னா சமைச்சு சாப்பிட்றோம், ரோட்டில் எங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுன்னு நாங்கள் போகிறோம். லஞ்சத்தை தவிர, 10 ரூபாய் 20 ரூபா கூட நாங்கள் தர விரும்பலை. எங்கள் கையிலேருந்து எங்கள் உழைப்பை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். எதுக்காக நான் தரணும் என் உழைப்பை? என் உழைப்பை உங்களுக்கு நான் எதுக்கு தரணும்? அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அவ்வளோ வண்டி கிளம்பிருச்சுன்னா ஒரு ஓனர் ராத்திரிக்குள்ளே தூங்க மாட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறேன் நாங்கள் உழைப்பை, உங்களுக்கு நாங்கள் எதுக்கு கொடுக்கணும்? அதான் வரி கட்டுறாங்கள, எவ்வளோ வரி போட்டிருக்கீங்க? உட்காந்து பாருங்கள் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எவ்வளோ வந்து டேக்ஸ் இருக்குன்னு. வெறும் ரோட் டேக்ஸ் மட்டும்தான் இருக்கா? பர்மிட் டேக்ஸ் இருக்குது, தமிழ்நாடு பர்மிட் டேக்ஸ் இருக்குது, க்ரீன் டேக்ஸ் இருக்குது, பொல்யூஷன் டேக்ஸ் இருக்குது, எவ்வளோ டேக்ஸை எல்லாத்தையும் கொடுத்தா சார் வண்டி ஏன் பண்ணுறோம்? இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது சார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்கல்ல, எல்லாம் செய்கிறீங்கல்ல. அது ஒரு 25 டன்னு என் வண்டி, 25 டன்னு கெப்பாசிட்டி, அது லோடு ஏற்றுறேன், எனக்கு அதிகமாக வேணாம். நான் லஞ்சம் கொடுக்குறேன், லஞ்சம் இல்லை மானியம். உங்களுக்கு அது மானியம் மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு மானியம் அது, நான் மானியம் தரேன். கவர்மெண்ட்டுக்கே லாரி ஓனர் தான் இப்போ மானியம் தர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சம்பளம் நீங்கள் கம்மியாக போடுறீங்க போல இருக்கு எல்லாருக்கும், அதனால தான் மானியம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரே ஒரு நாள் ஒரு ஹையர் ஆஃபீஸர்லாம் வேணாம், ஹையர் ஆஃபீஸர்லாம் பாவம், அவங்க ஏன் மூலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியும், என்ன பண்ணுவாங்க? தடுக்க முடியலையே, ரோட்டில் அவங்களால நிற்க முடியாது. அவங்களுக்கு நாட்டில் இருக்க 1000 பிரச்சனை அதெல்லாம் சமாளிச்சு தான் வராங்க, எங்களையும் சமாளிக்கிறாங்க, அவங்களையும் சமாளிக்கிறாங்க. அடிமட்ட தொழிலாளர்கள் இல்லையா? வாங்க ஒரே ஒருத்தர் தார்பாக்கை ஒரு கட்டி பாருங்கள், ஒரே ஒருத்தர் தார்பாக்கை ஒரு தூக்கி போட்டு கட்டிட்டு
வண்டியை ஒரு 1500 ஓட்டி டெலிவரி கொடுத்துட்டு வழியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிவு எடுத்துட்டு இந்த தொழில் எப்படினு பார்த்துட்டு முன்னாடி போங்க சார். அதை விட்டுட்டு என்னவோ ரோட்டில் வா ஒரு லாரி 25 டன் லோடு எழுதிட்டு அவன் கோடீஸ்வரமாக நினச்சிக்கிறீங்க. ஒரு டயர் வெடிச்சு போச்சுன்னா 43,500 ரூபா ஒரு டூ வீலர் வாங்கிடலாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு டயர் வாங்குற விலைக்கு டூ வீலர் வாங்கிடலாம் அந்த ஓனர். அவன் அவ்வளோ முதல் போட்டு முன்னாடி போகணுமா? போக விடுங்க சார், நாடு முன்னேறும். லாரி டிரான்ஸ்போர்ட்டு வந்து முன்னாடி நீங்கள்லாம் போக கவர்மெண்ட் அதிகாரிகள் போக விட்டிங்கன்னா முன்னேறும். நான் ஓவர்லோடு ஏற்றுறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கல, எனக்கு ஓவர்லோடே வேணாம். பாசிங் லோடு கம்பெனிக்காரங்களுக்கும் கவர்மெண்ட்காரங்களும் நான் சொல்கிறது தான், பாசிங் லோடு. இன்றைக்கி டீசல் வந்து 11 ரூபா ஏறிடுது, டேங்க் ஃபுல் பண்ணால் 23,000 பிடிக்கணும். ஓனர் கொடுக்க மாட்டான் சார், கம்பெனிக்காரங்க தான் முடிவு பண்ணணும். உங்களோட பொருளோட விலையை நீங்கள் வந்து இந்திய சந்தையில் முடிவு பண்ணுறீங்கல்ல, இவ்வளோ இதான் விற்கணும்னு சொல்லி. அப்போ இங்கேருந்து போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் தானே முடிவு பண்ணணும், எங்களுக்கு இது போனால் தான் கட்டுப்படி முடிவு பண்ணணும். இல்லை என் பொருளுக்கு வந்து இவ்வளோ தான் டிமாண்டு, இவ்வளோ கம்மியாக தான் நீங்கள் போகணும்னு சொல்லி நீங்கள் போட்டி நான் தவறான செயலாகிடுச்சு இல்லையா? அப்போ ஒரு 100 ரூபா டன்னுக்கு ஏற்றி கொடுங்க, நாங்கள் 1500 ரூபா நாங்கள் போட்டுக்கிறோம், 2500 ரூபா ஏற்றி கொடுங்க, 2000 ரூபா ஏற்றி கொடுங்க, 1500 ரூபா ஏற்றி கொடுங்க, எதுவுமே இல்லையா சார்? எவ்வளோ எவ்வளோ நாள் தான் நாங்களும் பொறுத்து முன்னாடி போகிறது, எவ்வளோ தான் தள்ளுறது இந்த காலத்தை? இப்போ நான்லாம் வந்து இந்த தொழில் இருக்குன்னா நான் முதல் தலைமுறை முதல் ஓனர். முன்னாடிலாம் 3 தலைமுறை 4 தலைமுறை இருந்தாங்க, இன்றைக்கி வந்து இப்போ BA6 வந்துருக்கு, 36 லட்சம் சேஸ் எந்த தலைமுறைக்காரனா வாங்க மாட்டேன். நீ வந்து நான் வந்து 10 லட்சரூபா டிஃபன் தானே வாங்க மாட்டேன், வாங்கி ரோடு வரமாட்டான். நீ வந்து பொல்யூஷன் கட்டுப்படுத்துகிறேன் அது பண்ணுறேன் எது பண்ணாலும் இந்த கவர்மெண்ட் வராது, இந்த கவர்மெண்ட் முன்னாடி போகாது. லஞ்சத்தை தவிர்த்தீங்கன்னா போகும், லஞ்சத்தை தவிர்த்தால் மட்டும்தான் போகும். ஒரு ஆர்டிஓ கிராஸ் பண்ணால் 300 ரூபா செலவாகுது, 500 ரூபா செலவாகுதுன்னா 10 ஆர்டிஓக்கு 5000 ரூபா போக, 10 ஆர்டிஓ வர 10 ஆர்டிஓ ஒரு தடவை டெல்லிக்கு போய் வந்தால் 10000 ரூபா ஆர்டிஓ செலவு, வழியில் வந்து சேல் டேக்ஸ் செலவு, அந்த செலவு இந்த செலவு எதுக்கு சார்? கம்பெனிகள் வரி கட்டுறான்ல, ஜிஎஸ்டி கட்டுறான் இல்லை, இவே பில் எடுத்து நான் கையில் தரான், டூப்ளிகேட் பில்லாக போட்டுத்தரான் இல்லையே, அதிலே எனக்கு 20-30,000 ரூபா போயிடுது. ஒரு சிங்கிள் டெல்லிக்கு போய் வந்தால் வழி செலவு மட்டும் 20,000 ரூபா எழுதுறான், 20,000 ரூபா டிரைவர் திருடுவானா? இல்லை திருடினா கூட போயிட முடியுமா? சும்மா யார் திருடுறாங்க முடிவு பண்ணிக்கோங்க. 20,000 ரூபா செலவாகுது சார், போய் வந்தால் ஒரு சிங்கிளுக்கு 50,000 ரூபா நீனா தான் சமாளிப்பான், மாதம் 2 சிங்கிள் 3 சிங்கிள் தான் போகும். 30,000 ரூபா நீனா என்ன பண்ணுவான் ஓனர்? 60,000 ரூபா டியூ கட்டிட்டு 5000 ரூபா வீட்டில் கொடுத்து பன்னெண்டு புள்ளி காப்பாற்றுவானா சொல்லுங்க? 12.20 ரூபா காப்பாற்ற முடியுமா? பாவம் சார். நாங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டு கொஞ்சம் நல்லதாக பார்த்து செய்யுங்க, டீசல் கிட்ட கம்மி பண்ணுங்க, எங்களுக்கு நீங்கள் 10 ரூபா ஏற்றிட்டீங்க 5 ரூபா கம்மி பண்ணுங்கள், டோலுக்கு ஒரு டோல் 100 ரூபா கம்மி பண்ணுங்க சார். காரும் அந்த வழியாக தான் போகுது, லாரியும் அந்த வழியாக தான் போகுது, பஸ்ஸும் அந்த வழியாக தான் போகுது, டிராக்டர் போகுது, மாட்டு வண்டி போகுது, ஆட்டோ போகுது, ஷேர் ஆட்டோ போகுது, எல்லாம் மோட்டார் தான், எல்லாம் அந்த டீசலில் தான் ஓடுது. காருக்காவது 1 லிட்டர் டீசல் போட்டாங்கன்னா 5 கிலோமீட்டர் போவோம், இது 3 தான் சார் போவோம், இது 3 கிலோமீட்டர் தான் போவோம். அப்போ எங்களோட எக்ஸ்பென்சஸ் யோசிங்க, எங்கள் செலவுகளை யோசிங்க. 80,000 ரூபா ஒரு லோடு போகுதுன்னா 12,000 ரூபா நீ நான் அந்த ஓனர் என்ன பண்ணுவான்? வழி செலவு எவ்வளோ பண்ணுறோம்? 68,000 ரூபா வழி செலவு பண்ணுறோம். யோசிங்க, யோசிச்சு முடிவெடுங்க. அரசாங்கத்தோட வேண்டுகோளே இதுதான், எங்களுக்கு மானியம்லாம் தர வேணாம். ஓனர் நல்விடிஞ்சுட்டா 2000 ரூபா ஆக்சிடென்ட் செத்து போயிட்டா இது பண்ணால் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நான் கேட்கல, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எல்லாத்தையும் ஏற்றுனதை கொஞ்சம் குறைங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக ரோடு போட போகிறது இல்லையா, விட்டுவிட தானே போடுறீங்க, குறைச்சாலே போடலாமே, பார்த்து போடுங்க, ஏதோ பார்த்து செய்யுங்க எங்களுக்கு, நாங்கள் அவ்வளோதான் செய்ய முடியும். நன்றி.